ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல் டைரிஸ். நான் உங்கள் லாவண்யா. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெசிபி பீட்ரூட் அல்வா எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். வாங்க, ஒரு மிக்சர் ஜாரில் 2 கப் பீட்ரூட் வந்து ரஃபாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் அந்த பீட்ரூட்டை மட்டும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீட்ரூட் நல்லா அரைச்சதுக்கப்புறம் இதோட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்டாக அரைச்சிருங்க. இப்போ நல்லா அரைச்ச பீட்ரூட் அந்த பியூரி வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அல்வா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க. கிட்ஸ் எல்லாம் நம்ம வந்து பீட்ரூட் பொரியல் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க. பீட்ரூட் ஜூஸ் அந்த மாதிரி கொடுத்தோன்னாலும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி செஞ்சு அவங்களுக்கு ஸ்வீட்டோடு ஆட் பண்ணி கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். என்னோடய கிட்ஸ்க்கு இந்த மாதிரி நான் செஞ்சு கொடுத்தேன், அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. அந்த வீடியோ கிளிப்பை வந்து உங்களுக்கு லாஸ்ட் நான் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ நம்ம வந்து அரைச்சதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம். இதில் வந்து 1/2 கப் வந்து சுகர் எடுத்துக்கோங்க. அந்த சுகர் கரையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட வந்து நம்ம கார்ன்ஃப்ளார் ஆட் பண்ணணும். நான் ஒரு 5 டேபிள்ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளார் ஆட் பண்ணுறேன். இது எதுக்காகனா நம்ம வந்து அந்த அல்வா வந்து பீஸ் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி கன்சிஸ்டன்சி கொடுக்கும். இந்த கார்ன்ஃப்ளார் தான். 5 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த லம்ஸ் இல்லாமல் கட்டி விழுகாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ சம்மர் வெக்கேஷன்றனால உங்களோட கிட்ஸையும் உங்களுக்கு ஹெல்ப் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ண சொல்லி கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி பண்ணுங்கள். அவங்க ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க. ஸோ அவங்களே மேக் பண்ணது அப்படின்றது நினச்சி அவங்க ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும். நான் என்னோடய பசங்களை கூட வச்சுட்டு தான் இதை செஞ்சிட்ருந்தேன். ஸோ அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. அல்வா எப்படி வரும், எந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. லாஸ்ட்டாக மேக் பண்ணிட்டு நம்ம அல்வா வரும்போது அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட், செம்மையாக வந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு கடாயில் அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து மிக்ஸ் பண்ண பீட்ரூட் ஜூஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணனால அது கட்டி விழும். ஸோ கிளறிட்டே இருங்க. நீங்கள் கிளறிட்டு இருக்கும்போது ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரும். ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1 பிஞ்ச் சால்ட்டு. திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் கீ ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் கீ. இந்த அல்வா ரெடி ஆகிறதுக்கு மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் ஆகும். சிம்மில் வச்சு கிளறிட்டே இருங்க.
அல்வா திக் ஆகிட்டு வர்ற ஸ்டேஜில் நான் கேஷ்யூ பாதாம் வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் திரும்பவும் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அல்வா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி நல்லா உங்களுக்கு கடாயில் ஒட்டாமல் வரணும், நல்லா திக்காயிட்டு வரும். அல்வா நல்லா திக்காயிட்டு வர ஸ்டேஜில் நீங்கள் ஒரு பிளேட்டில் நெய் வந்து தடவி வச்சுக்கோங்க. நெய் தடவிட்டு அந்த பிளேட்டில் வந்து இந்த அல்வாவை வந்து நல்லா திக்காகி சுருண்டு வரும்போது அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரணும், கடாயில் ஒட்டாமல் வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கீங்கல்ல அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு 1 hour நல்லா கூல் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம பீஸ் போட முடியும். நான் 1 hour நல்லா ஆற வச்சிட்டேன். இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்குதுங்க, நீங்களே பாருங்கள். அதை இப்போ பீஸ் போட்டுடலாம். கத்திலையும் லைட்டாக நெய் தடவிக்கோங்க. அல்வா எப்படி சூப்பராக பீஸ் போடுறதுக்கு வருதுன்னு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக உங்களோட குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நான் இப்போ அந்த அல்வாவை என் பசங்களுக்கு கொடுக்குறேன், அவங்க சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக உங்களோட கிட்ஸுக்கும் பிடிக்கும், செஞ்சு கொடுங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.